வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனை மையமாக கொண்டு தமிழகத்தில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி தேர்தலை எதிர்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் உதகமண்டலம் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் கொரோனா ஊரடங்கு காலத்திலும் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் கலால் வளர்ச்சி விகிதம் பதினோரு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார் பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டதாக அவர் கூறினார் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததோடு எழுபத்தி இரண்டு உலக நாடுகளுக்கு தேவையான மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களை பெருந்தொற்று காலகட்டத்தில் இந்தியா வழங்கியதாகவும் அவர் கூறினார் அடுத்த ஐந்தாண்டுகளில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கத்துடன் வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக அவர் விளக்கமளித்தார் லடாக் எல்லையில் நமது ராணுவத்தினர் வலிமையாகவும் தைரியமாகவும் வீரத்துடன் செயல்பட்டதால் நாட்டின் ஒரு பிடி மண்ணை கூட அந்நியர்கள் தொடாத நிலை அண்மையில் ஏற்பட்டதாக அவர் கூறினார் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கையான பசும் தேயிலைக்கு முப்பது ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது கூறினார்